ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே பிள்ளையாருக்கு பால் வாங்கி தந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது நன்மையா, அது எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா, பிள்ளையாருக்கு மட்டுமல்லங்க எந்த ஒரு விக்கிரகத்திற்கும் பால் அல்லது தேன் அல்லது பஞ்சாமிரதம் சம்பந்தப்பட்ட அபிஷேக பொருட்கள், சந்தனம், விபூதி, குங்குமம், இந்த மாதிரியான எந்த ஒரு பொருளையும் பூஜைக்காக வாங்கி தருவது நல்லது. அப்படி வாங்கி தரும் பொழுது நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தோஷங்கள் அனைத்துமே விலகக்கூடிய பாக்கியமும், அதுவே நாளாக நாளாக தோஷங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். பொதுவாகவே சாஸ்திர நியதிப்படி எக்கிரக தோஷமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாடு அவசியம்னு சொல்லியிருக்குங்க. அந்த வகையில் விநாயகருக்கு, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வினைகளை தீர்த்து வெற்றிகளை தொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு பால் அல்லது அருகம்புல் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுக்கும் பொழுது அற்புதமான நன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு சோறு போடாமல் பிள்ளையாருக்கு எத்தனை பால் வாங்கி ஊற்றினாலும் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்க தாமதமாகுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவோடும் அதே சமயத்தில் துணிவோடும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.